மருத்துவக் கல்வியில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் வாரிசுகள் ஆகிய சிறப்பு பிரிவினருக்கான நேரடி கலந்தாய்வு ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சுகன்யாவிடம் கேட்கலாம். சுகன்யா, சிறப்பு பிரிவினருக்கான இடங்கள் எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு? இன்றைக்கு கலந்தாய்வுக்காக மாணவர்கள் முதலால் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? திலகவதி, MBBS மற்றும் BDS படிப்புகளில் அரசு இடங்களுக்கான முதல் நாள் கலந்தாய்வு இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த முதல் நாள் கலந்தாய்வில் சிறப்பு பிரிவினர் என்று மாற்றுத்திறனாளிகள், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் வாரிசுகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என்ற மூன்று பிரிவினருக்கு இங்கு நேரடி கலந்தாய்வு ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் கட்டமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 212 இடங்கள் இருக்கிறது. இந்த இடங்களுக்காக விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளைப் போலவே மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகமான எண்ணிக்கையில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் வழங்கப்பட்டாலும் கூட கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் 212 சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் விண்ணப்பித்தவர்கள் வெறும் 82 பேராக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த 82 பேர் விண்ணப்பிக்கப்பட்டவர்களிடம் கூட மெடிக்கல் போர்டுக்கு போய் அதில் தகுதி பெற்றவர்கள், ஏன்னா 40 விழுக்காடு உடல் ஊனம் இருந்தால் மட்டும்தான், அதுக்கு அதிகமான ஊனம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து இந்த எலிஜிபிலிட்டி கேட்டகரிக்குள்ளே வரமாட்டாங்க. அந்த அடிப்படையில் 50 பேர் மட்டுமே தற்போது சீட் கிடைக்கும் அப்படின்னு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். முன்னாள் ராணுவ வீரர்களை பொறுத்தவரை 11 இடங்கள் இருக்கின்றன. இந்த இடங்களுக்காக அளவுக்கு அதிகமானோர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். 356 பேர் விண்ணப்பித்து அந்த விண்ணப்பித்தவர்கள் எல்லாருமே தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதில் இந்த 11 பேருக்கு மட்டும்தான் சீட் கிடைக்கும் அப்படின்ற நிலைமை இருக்கிறது. விளையாட்டு பிரிவுகளை பொறுத்தவரை 8 இடங்கள் இருக்கின்றன. இந்த பிரிவுகளிலும் அதிகமான போட்டி இருக்கிறது. 216 பேர் மொத்தமாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தகுதி பெற்றிருக்கிறார்கள். இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த சிறப்பு பிரிவுலன்னு பார்த்தோன்னா 231 இடங்கள் இருக்கின்றன. இவற்றில் 69 இடங்கள் வந்து இன்றைக்கு நிரப்பப்பட இருக்கின்றன. திலகவதி, இது மட்டுமல்லாமல் நேரடி கலந்தாய்வு, அதாவது பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு, வழக்கமாக கடந்த காலங்களில் சிறப்பு பிரிவினருக்கு முதல் இரண்டு நாட்களில் அல்லது மூன்று நாட்களில் கலந்தாய்வு நடத்தப்பட்டு அந்த இடங்கள் நிரம்பிய பிறகுதான் பொது பிரிவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெனரல் கேட்டகரிக்கு கலந்தாய்வு நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு முதல் முறையாக ஒவ்வொரு கேட்டகரியிலையும் சீட்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு ஏற்கனவே கிளியர் கட்டாக தெரிஞ்சிட்டதுனால பொது பிரிவினருக்கு ஆன்லைன் கலந்தாய்வு இங்கே காலையில் 10 மணிக்கு ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பு பிரிவினருக்கு நேரடி கலந்தாய்வு நடைபெறும். அதே நேரத்தில் பொது பிரிவினருக்கு நேரடி, அதாவது இணையவழி கலந்தாய்வு, tnhealth.tn.gov.in என்கிற இணையதளம் வாயிலாக அல்லது tnmedicalselection.org என்ற இணையதளம் வாயிலாக பொது பிரிவினருக்கான கலந்தாய்வும் சைட் பை சைட் நடந்துட்டுருக்கு. இந்த கலந்தாய்வுகள் இன்னும் கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு முதல் சுற்று மட்டுமே நிறைவடைந்து அதற்கு பிறகு அடுத்தடுத்த சுற்றுகள், 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று என்று நடைபெற இருக்கிறது. நவம்பர் 15ஆம் தேதி அனைத்து விஷயங்களும் நிறைவடைந்து மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் MBBS BDS படிப்புகளுக்கு செல்ல இருக்கிறார்கள். திலகவதி, தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி சுகன்யா.